Hello friends, welcome to Asathal TV. நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான वीडियोस அப்லோட் பண்ணுறோம். எல்லாரும் ஜெடரா இருக்கீங்க. இந்த சேனல் ஆன்டி சங்கர்ஸ் கொண்டு கிடையாது. என்ன மாதிரி குட்டி சிட்டிஸ் கூப்பிடுறதா. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசதல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. சிறப்பு விருந்தினருடைய பங்களிப்பு. முதலாவதாக என்னை பெரித்திரையில் அறிமுகப்படுத்தி வில்லனாக இன்றைக்கு ஒரு பெயர் எடுத்து கொடுத்த எனது இயக்குனர் நண்பர், மரியாதைக்குரிய தேசிய விருதை பெற்ற இயக்குனர் அன்பு நண்பர் பாண்டியராஜ் சார் அவர்களை மேடைக்கு உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அழைக்கிறேன். நல்ல கிளாஸ் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் ஸ்டேஜில் ஏறும்போது அந்த தடுப்பு தான் தேடுவேன். ஏன்னா அதான் கொஞ்சம் காலை ஆடுறதெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் அப்படி கையை போட்டுக்கிட்டு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னு கேமராவுக்கு பின்னால் இருந்து இயக்க தெரியும், கேமராவுக்கு முன்னால் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பொதுவாக கோயம்புத்தூர் மக்களை பற்றி சொல்லணும். நான் இந்த டயத்தில் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா புறப்பட்டு வந்துடுவேன். மற்ற இடங்களில் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிப்பேன். என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து வந்துட்டு போனேன்னு வச்சுக்கங்களேன், திருப்பதி போனால் ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும் அப்படிம்பாங்க, பழனி போனால் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு தடையும் கோயம்புத்தூர் இங்கே வந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு போகிறேன், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இல்லைனா ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வரும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இங்கே இந்த ஊருக்கு ஒவ்வொரு தடையும் வரும்போது நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு. பொதுவாக நக்கிரன் சாரும் நானும் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னோம், எல்லா ரசிகர்களும் ஒரே ரசிகர்கள் தானே, கோயம்புத்தூர் ரசிகர்கள் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு உண்மையிலே இருக்கு. படம் ரிலீஸ் ஆன உடனேயே, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் படத்தை விற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஏரியாவிலையும் கேட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு விற்கும்போது எங்கே விற்பாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் ஏரியா விற்றதுக்கு அப்புறம் தான் மற்ற ஏரியா எல்லாமே விற்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஏரியா தான் நல்ல ரேட்டுக்கு போகும், இந்த ரேட்டை வச்சு இன்னும் மற்ற ஏரியாவெல்லாம் நல்ல ரேட்டு விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர் ஏரியாவை தான் ஃபஸ்ட்டு விற்போம். அப்படி ஒரு நல்ல இது. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து கோயம்புத்தூரில் படம் ஹிட்டா அப்படின்னு தான் கேட்போம். அப்படி ஒரு நல்ல ரசிகர்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம், அதோ பெரிய மாநாடு கூட்டம் மாதிரி கூட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னால் எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, நக்கிரன் கோபால் சார், நான் வந்து பாக்கிய பத்திரிகையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாரை பார்ப்பேன். நக்கீரன் அப்படிங்கிறது வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து கண்ணு முன்னால் வீரப்பன் வீரப்பன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னால் நிறுத்தினது வந்து நக்கீரன் சார் தான். அப்போ வந்து உட்காந்து அட்டனக்கால் போட்டுக்கிட்டு ஷாம்கிட்ட வந்து இப்படி வேணும், டிராயிங் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்ப்பார். நான் பாக்கியாவில் ஒர்க் பண்ணதுனால அங்கே போய் நான் படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பார், கொஞ்சம் மேலே எங்கிலையும் பார்ப்பேன், நான் வணக்கம் சார் அப்படிம்பேன், ஆ அப்படிம்பார். இன்றைக்கி அதே சாருக்கு பக்கத்தில் வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி பசங்க படம் பார்த்துட்டு வந்து ஃபோன்லேயே அவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டார். ஒரு நல்ல படத்தை கொடுத்துக்கிட தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படா அந்த குழந்தைகள்லாம் வச்சு வேலை வாங்கினேன் அப்படின்னு அந்த பாராட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ஒரு காலேஜில் கூப்பிட்டாங்க, இல்லைங்க அப்படியே காலேஜ் ஸ்கூல்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அடுத்த ஸ்கிரிப்ட்டு நான் பண்ணலை வரலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். திடீர்னு சார் ஃபோன் போட்டு, டேய் தம்பி நம்ம பொண்ணு படிக்கிற காலேஜில் போயிட்டு வாடா அப்படின்னாரு. ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போயிட்டு வந்தேன். அவ்வளோ மரியாதை நான் அவர் மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி அடுத்து ராஜ்குமார் சார், அசத்தப்பகுதி யாருக்கா ஒரு தடவை கூப்பிட்டுருந்தார், எனக்கு பெருசாக பழக்கம் கிடையாது. அப்போதைக்கு எல்லா டேரக்டரையும் கூப்பிட்ற மாதிரி என்னையும் கூப்பிட்டுருந்தார். சரிங்க ரொம்ப வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி அது, அதனால போய் பார்க்க போனேன். அப்போ வந்து இதே தான் இந்த மைக்கு லைட்ஸ் அப்படிங்கிறாருல, பயங்கர கட்ஸோட சவுண்டு கொடுத்து எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு வேலை வாங்கிக்கிட்டு இருப்பார். அந்த அசத்தப்பகுதி யாரில் வந்து ஐயாவை பார்த்து பிரமிச்சிட்டு இருந்தேன். அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தேன் நடிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் அந்த பக்கடா குட்டிமணியெல்லாம் என்ன வருவாங்க அடுத்தடுத்து, அந்த பசங்கள்லாம் தருண் அந்த பசங்கள்லாம் வருவாங்க, அவங்கள்ட்டலாம் வந்து வாய்ப்பு தரேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அடுத்த வம்சம் படத்தில் வந்து அவங்களை எல்லாருமே பயன்படுத்துறதுக்கான இது இல்லை. இன்னொன்று வந்து இந்த மாதிரி காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எல்லாமே ஒரு குழந்தை மனசோடு இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை பயன்படுத்திட்டு இன்னொருத்தரை பயன்படுத்தாமல் போயிட்டா எல்லாத்தையும் பகச்சிக்கிற ஒரு இது வந்துருமே. சரி அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான கேப்டன் ஒருத்தர் இருக்கார், அவரையே வில்லனாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜ்குமார் சார் வந்து அந்த படத்தை ஒரு மருதமுத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சேன். அவங்களெல்லாம் நடிக்க வைக்க முடியலங்கிறதுக்காக தான் அந்த கேப்டனை நடிக்க வச்சேன். அடுத்தடுத்த படங்களை மற்ற இது பண்ணுவேன்.
எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, வில்லன் கொடுத்துட்டேன் வில்லன் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்லவனை வந்து வில்லன் ஆக்கிட்டேன் அப்படிங்கிறத விட மருதமுத்து அப்படிங்கிற ஒரு மனிதனத்தை கொண்டு வரணும் ஆசைப்பட்டு ஒழிஞ்சு அண்ணனை வில்லன் ஆக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்கே எல்லாருமே நல்லவர்கள் தான், கேரக்டர் தான், சும்மா அந்த ஸ்டேஜில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஐயா ஐயானு அவ்வளவு சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்து, நானும் டேரக்டர் அவரும் டேரக்டர், ஒரு சார் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இருக்காது, ஐயா ஐயான்னு தான் கூப்பிட்டுக்குவோம். எல்லோரும் யூனிட்டில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். என்ன அப்படின்னா, நான் ராஜ்குமார் சாருக்கு நன்றியை வந்து நான் எங்கேயுமே தெரிவிக்கலை, அது இந்த ஸ்டேஜில் நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவ்வளோ ரசிகர் உள்ள இடத்துல வந்து அதுதான் தகுதியாக இருக்கும் அப்படின்னா. ஒரு பக்கம் அசத்தப்போவது யார் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் வம்சம் ஷூட்டிங் இருக்கும். பட் அவர் இங்கே நடந்து ஆகணும், அங்கே ஷூட்டிங்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் ஓடி வந்து அந்த ஷூட்டிங்கை பண்ணுவார், பகலில் ஓடி வந்துடுவார். ஃப்ளைட்லேயே அதுக்கு இதுக்கும் பறந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொடுத்த சம்பளத்தை விட இவர் ஒரு 4-5 லட்சம் அவராகவே செலவு பண்ணிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அந்த உழைப்பு தான் வந்து இன்றைக்கி இவ்வளவு கூட்டம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா. இன்னொன்று பொறாமப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உட்காந்துருப்பேன் பசங்கன்னு ஒரு படம் பண்ணிட்டேன், அதுக்கு பல விருதுகள்லாம் வாங்கிட்டேன், ஊரில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன், என் சொந்த ஊரில் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவருக்கு வந்து யாரோ சொல்லிட்டாங்க, அசத்தப்போவது யார் டேரக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட ரெஸ்பான்ஸ் இவருக்கு தான் இருக்கும், இவர் வந்து சுற்றுவாங்க வணக்கம் சார் அப்படிம்பாங்க. எனக்கு பொறாமையாக இருக்கும், தயாரி ஒரு படம் பண்ணிட்டேன், சீரியல் வந்து டிவியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவருக்கு வந்து இவ்வளவு இது இருக்கேன். உண்மையில் சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி உண்மையில், ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டாக கட் பண்ணி ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பட் இந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தொடர்ந்து. அதுலேயும் இப்போ ஐயா சொன்னது மாதிரி, இந்த கோவை பாய்ஸ் வந்து 8 நிமிஷம் எப்படி கண்டினியூவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றல, நம்ம சும்மா டிவியோ ரேடியோவோ போட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸாக ஆட முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி பிரமாதமாக ஆடினாங்க. முத்து அவரை ஓப்பனிங்கே வந்து கலக்கி ரொம்ப அதில் உள்ள எல்லாத்துக்குமே ரசிகர், அது அசத்தப்போவதியார் மன்னர்கள் மட்டும் இல்லாமல் கோவையில் உள்ள கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் மலேசியாவிலிருந்து வந்த அவங்களுடைய நடனங்கள் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப உண்மையிலே போரே அடிக்கலை, இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து பயங்கர இதுவாகிடும். சேனலில் உட்காந்தோம்னா ரிமோட்டை வச்சு மாற்றி போயிட்டே இருப்பலாம். என் ஃப்ரெண்டுடைய பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தியேட்டருக்கு வந்தால் சொல்லுவான், அப்பா ரிமோட் கொடுப்பா, அப்பா ரிமோட் கொடுப்பா அப்படிம்பான். படம் போர் அடிச்சுன்னா அவன் ஏதோ டிவி சேனல் நினச்சிட்டு மாற்றுறதுக்காக ரிமோட் கேட்டே இருப்பான். அந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைகளுடைய மண்டலத்தில் வந்து டக்கு 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 டக்குன்னு போகணும் அப்படிங்கிறது இந்த மண்டலத்தில் இருக்கான் எல்லாருமே. அதை வந்து போர் அடிக்காமல் இவ்வளவு சுவாரஸ்யமாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும், பண்ணப்போகிற அத்தனை கலைஞர்களுக்கும், ஐயா ராஜ்குமார் அவர்களுக்கும், கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி நன்றி ஐயா. ஐயா ஒரு நிமிஷம், ஐயா வந்து தேசிய விருது வாங்கினாங்க, அந்த நேரத்தில் வந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க முடியல. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பர் பாஸ்கர் வீட்டில் மலேசியாவில் இருந்தேன், ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து நான் வேறொரு டென்ஷனில் இருந்து அந்த வாழ்த்தை என்னால் தெரிவிக்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து தெரிவித்தா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குமோ, ஒரு செயற்கைத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நான் சொல்லாமே இருந்தேன். இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக அந்த வாழ்த்தை நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நல்லா பலத்தை இன்னும் கைத்தட்டல் கொடுக்கலாம். அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.